Hello friends, welcome to Benittas Foodbook. In this video, Pagarkai Poriyal eppadi seradhana paarkalam. Pagarkai Poriyal seivadharku theviyana porutkal. Pagarkaya indha madiri chinnada cut seidhu vechukonga. ஒரு பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி சின்னதா கட் செய்து எடுத்துக்கோங்க. அடுத்து இஞ்சி இந்த மாதிரி சின்னதா கட் செய்து எடுத்துக்கோங்க. அடுத்து பச்சை மிளகாய் இரண்டு பச்சை மிளகாயை இந்த மாதிரி சின்னதா கட் செய்து எடுத்துக்கோங்க. கொஞ்சம் கறிவேப்பிலை, கொஞ்சமா எண்ணெய் எடுத்துக்கோங்க. கடுகு தேவையான அளவு, உப்பு எடுத்துக்கோங்க. ஒரு கப் தேங்காய் எடுத்துக்கோங்க. தேங்காய் அதிகம் சேர்த்தா தான் பகற்காயில் கசப்பு அதிகம் தெரியாமல் இருக்கும். தேவையான அளவு தண்ணி எடுத்துக்கோங்க. வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். எண்ணெய் சூடானதும் அதில் கடுகு சேர்த்துக்கோங்க. கறிவேப்பிலை சேர்த்துக்கோங்க. சின்னதாக கட் செய்து வச்சிருக்கிற வெங்காயத்தை இதில் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது கூட கட் செய்து வச்சிருக்கிற இஞ்சியையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பச்சை மிளகாயையும் இதில் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்க வேண்டாம், கொஞ்சமாக வதங்கினாலே போதும். வெங்காயம் இந்த அளவுக்கு வதங்கினா போதும். அடுத்து கட் செய்து வச்சிருக்கிற பாகற்காயை இதில் சேர்த்துக்கோங்க. இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஒரு மீடியம் ஃப்ளேமில் இது ஒரு 2 நிமிஷம் இருக்கட்டும். இடையிடையாக கிளறி விட்டுக்கோங்க. ரெண்டு நிமிஷம் ஆனதுக்கப்புறம் லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. இடையிடையாக கிளறி விட்டுட்டே இருக்கணும். இதில் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. அஞ்சு நிமிஷம் லோ ஃப்ளேம்லேயே இருக்கட்டும். இதை இடையிடையாக கிளறி விட்டுட்டே இருக்கணும். இதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு ஒரு 2 நிமிஷம் வேக வச்சுக்கோங்க.
பாகற்காய் வெந்ததுக்கு அப்புறம் தேங்காயை இதில் சேர்த்துக்கோங்க. தேங்காய் சேர்த்துட்டு ஒரு நிமிஷம் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. பாகற்காய் பொரியல் ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், பெனிட்டாஸ் ஃபுட்புக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.